இது கூட நம்ம இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. நம்ம கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். वेलकम टू महास फूड ज़ोन इनके नम्ब वीडियो लेना पाका परना आटकल पाया इत वंदे एपड़ी सेला अब इन रेंदे दांग इनके वीडियो लेना पा पाका परों इपना इत वो आटकल एड़ते रुके किते देते वो पादने जी पीस रुके इत एपड़ी वाश पनलान रेंदे इपना सोल रंगे नार्मला नम्ब करी वाश पन रमारी पन्ना वेंडा अद अंद मारी पन्ना कूडादु இப்ப இது வந்து ஒரு தண்ணி ஊத்தி கழுவி வடிகட்டி எடுத்துர்க்கேன். இது கூட நம்ம பச்சரிசி, நான் வந்து பச்சரிசி மாவு அரைச்சிருக்கேன் ஜார்ல ஒரே ஒரு கைப்பிடி. இத இப்படி போட்டுட்டு இது கையில நல்லா இப்படி பிசைஞ்சிக்கங்க. அப்பதான் வந்து அந்த ஆட்டுக்கல்லாம் சுடுவாங்கல்ல அந்த ஸ்மெல், நமக்கு கண்ணு தெரியாத சில முடிங்க எல்லாம் கூட இதுல இருக்க சான்ஸ் இருக்கு. அது இதெல்லாம் வந்து अब कड़म अभी पेसेज विटिटे नाम ती ऊती कल इंडी ऊती ना वाश् पड़ी एटेंगे नंब वो कुर विसिल विटरल और कुर एटें இதுகூட நம்ம அரை ஸ்பூன் ஆப்ப சோடா போட்டுக்கலாங்க. கண்டிப்பா ஆப்ப சோடா போட்டா தான் அது நல்லா வேகும். அப்புறம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி அவ்வளவுதாங்க. இத நம்ம இப்ப ஸ்டவ்ல வெச்சிடலாம். இப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வெச்சிரலாங்க. இது வந்து ஒரு 10 விசில் கிட்ட விடுங்க. அப்பதான் வந்து கறி நல்லா வேகும். அந்த ஆட்டுக்கால் நல்லா வேகும். நல்லா தாராளமா விசில் வெச்சாதான் அது வேகுங்க. இது விசில் வரட்டும். இப்போ இது அரைக்கணும்ங்க. தேங்காய் வந்து நான் அரை மூடி எடுத்துர்க்கேன். ஒரு தேங்காயல பாதி தேங்காய் எடுத்துர்க்கேன். மூணு பச்சை மிளகாய், முந்திரி வந்து ஒரு 10 முந்திரி எடுத்துர்க்கங்க. இது கூட நம்ம பச்சரிசி வந்து ஒரு 2 ஸ்பூன் இது கூட எடுத்துக்கலாம். எது பச்சரிசினா திக்கா வரும் அரை ஸ்பூன் சோம்பு அவ்வளவுதாங்க. இதை எல்லாத்தையுமே தண்ணி ஊத்தி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் எடுத்துர்க்கங்க. நான் மூணு வெங்காயம் இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸா நல்லா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சப்போஸ் இவ்ளோ மெலிஸ் நமக்கு கத்தியில கட் பண்ண வரல அப்படினா நம்ம உருளைக்கிழங்கு சீவறது, பஜ்ஜி போடுற அந்த சீவறது இருக்குல்லங்க, அதல கூட சீவிக்கலாம். நான் அதல தான் சீவுனே. இல்ல இப்படி மெலிஸா வேண்டாம் அப்படினாக்கா நீங்க பொடியா கடுவா கட் பண்ணிக்கலாம். மூணு வெங்காயம் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துர்க்கேன். பெரிய சைஸ்ல ரெண்டு தக்காளி பழமா எடுத்துர்க்கேன். தேங்காய் வந்து நான் அரைச்சிருக்கங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு pan எடுத்துக்கங்க. இது கொஞ்சம் காயட்டும். pan காஞ்சதும் நம்ம ஒரு 4 டேபிள்ஸ்பூன் oil சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு இது மூணு எடுத்துர்க்கேன். நம்ம இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. இத நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பிரவுன் கலர்ல வரட்டும்ங்க. வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். A few moments later.
இப்போ இந்த அளவுக்கு வதங்கنا போடுங்க இது கூட நம்ம இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் இத நல்லா வதக்கிடுங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கنا போதும் இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம்ங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் நம்ம வீட்ல அரை போடுறங்க மிளகாய் தூள் அது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்ங்க வெறும் chili powder வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்ங்க கலருக்கு காஷ்மீர் chiliங்க அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் गरम मसाला तूल और 1/2 टीस्पून धनिया पाउडर और 1/2 टीस्पून இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கங்க நம்ம மிளகாய் தூள் போட்டுட்டு இந்த பவுடர்லாம் கொஞ்சம் சேர்த்தானா டேஸ்ட் நல்லா இருக்கும்ங்க इले ना पउडर इले अब नहीं वीटल अरे मिगा तूल कूड़े सेतु से वद ना तर सेक रे ग्लास तर ना सेतर इत ना कल इत ना मिगा तूल स्मेल ना पटें और पत् निम्सम नंबर को वजकल அவ்வளவுதாங்க இப்படியே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ நம்ம ஆட்டுக்கால் வெந்திருக்கான்றதை நம்ம இப்ப குக்கர் திறந்து பார்க்கலாங்க பாருங்க நல்லா வெந்திருக்குங்க இந்தளவுக்கு வெந்தா போடுங்க நான் 10 விசில் வெச்சேன் கரெக்ட்டா வெந்திருக்கு இது இருக்கட்டும் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வேக வெச்சோம்ல இப்போ அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா இந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்து நல்லா திக்கா வந்திருக்கு இப்போ இது வந்து நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம்ங்க இப்போ இந்த கறி கூட நம்ம இந்த வேக வெச்சது இதுக்குள்ள சேர்த்துக்கலாம்ங்க அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ இது கூட நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சோம்ல அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் अरेचाल अंदे நமக்கு எவ்வளவு திக்கு வேணும்ன்றதை நம்ம பாத்துக்கலாங்க உங்களுக்கு திக்கா வேணும்னா திக்கா செஞ்சுக்கங்க இல்ல கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படி நினைச்சீங்கனா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க எனக்கு இன்ன கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கறேன் இது கொதிச்சா இன்ன கொஞ்சம் திக்கா ஆகும்ங்க ஏனா தேங்காய் அரைச்சு ஊத்திக்கோம்ல இப்போ அவ்வளவுதாங்க இது வந்து இப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதி வரட்டும் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கங்க இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிடுங்க போதும் கொதிச்சிடுங்க இப்போ இது கூட நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இத நல்லா கலந்து விட்டுக்கங்க அவ்வளவுதாங்க ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம்
அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலுங்க, அதனால எங்கள் வீட்டில் பரோட்டா முட்டை தோசை எல்லாங்க. பரோட்டா நான் செஞ்சுருக்கேன், ஆனால் வீடியோ லென்த்தாக போவோன்றதுக்காக நான் அது வீடியோ எடுக்கலைங்க. அதை வச்சு இன்னைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேங்க. தேங்க்யூ. சினிமா பாட்டு போடு. சுத்துடா, கொஞ்சம் பரோட்டாவும் தோசை முட்டை தோசையும் போட்டு அழகுதான்.